வணக்கம், இது யூடன். நான் ஐயன் கார்த்திகேயன். ரெண்டு பக்கமும் பெண்களை உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வீட்டு வேலை செய்கிற பெண்கள், இன்னொரு பக்கம் வீட்டு வேலை தருகிற பெண்கள். பெண்களுக்கான குணநலம் அப்படின்லாம் நம்ம நிறையா சொல்லுவோம். இந்த விவாதத்தில் வந்து இந்த இருவேறு பெண்களுக்கு இடையான குணத்தில் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சு, வேலை செய்கிற கூட்டம், உழைத்து களைத்த கூட்டம், எனக்கான உரிமையை கொடு, ஒரு நாள் லீவ் விடுங்க, என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கூட செஞ்சிடறோம்ல அப்படின்னு கேட்குற கதறுகிற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அவங்க நாங்கள் நீ லீவ் போட்டுற அன்றைக்கி நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் போய் பாத்திரம் அளக்க முடியுமா, அப்படிலாம் லீவ் போடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பேசுகிற இன்னொரு பக்கமுமாக அந்த விவாதம் வந்தது. நிறைய கேள்விகளையும் யோசனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு விவாதம். அதில் நிறைய பேச வேண்டியது இருக்குது. வெறும் கருத்தாக மட்டும் பேசிட்டு போகிற என்னங்க அர்த்தம் இருக்கே? அந்த பெண்களுக்கான தேவைகளை சில விஷயங்கள் இருக்குது, அது அவர்களுக்கு புரிதாக உதவும். அது இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரிப்ஷனை ஏப்பா நீ பாடிவிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் மெயில் போட்டிருந்தீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நான் மாதம் மாதம் பண்ணக்கட்டேன், நான் கேன்சல் பண்ணல, கேன்சல்னு மெயில் வந்திருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னீங்க. உண்மைதான், நீங்கள் என்னோடு துணை இருந்தீர்கள். ரெண்டு வருஷம் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம். நல்ல ரெஸ்பான்ஸு எங்களோடு பெரிய அளவுக்கு கூட இருந்தீங்க. சின்ன நிறுவனமாக இருந்தபோது கூட அந்த உதவி பெருசாக இருந்தது. இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய தம்பிகளை சேர்த்துருக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிகள் சேர்ந்துருக்காங்க. எந்துசியாசத்தோடு வேலை செய்கிறார்கள். ஆங்கிலத்திலும் வர இருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவாக தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலத்தில் சில தகவல்களை பேச வேண்டியிருக்கிறது என்ற புள்ளியின் வழியாக அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபேக்ட் செக்கிங்கில் நிறைய வடிவில் வீடியோ போட்டுட்ருக்கோம், பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஏன் கேன்சல் பண்ணோம்னா, முதல்ல 30% யூடியூப் பிடிச்சிக்கிறது, அப்புறம் ஒரு 18% ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிது. 190 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினீங்கன்னா ஆள் 75 ரூபா வந்து உயர்றவங்களே பெரும்பாலாக இருக்குது. அதனால் அந்த மெத்தட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறக்கட்டளையாக பதிவு செஞ்சு நீங்கள் வந்து இனிமேல் டொனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு இடத்தை திறந்து வைத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தை நடத்தலாம், எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். எங்களை வேலை பார்க்குற 10 பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து சம்பளம் போடுவதற்கான ஒரு வாய்ப்பு, அலுவலக வாடகை, கரண்ட் பில், இதெல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா, youturn.in அப்படின்ற நம்ம வெப்சைட்டில் சப்போர்ட்டர்ஸுங்கிற லிங்க் இருக்கும். அதில் போய் நீங்கள் நேரடியாக பணத்தை கட்டலாம். மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டலாம். எவ்வளவு வேணாலும் கட்ட முடியும். ஒரு ₹1 நீங்கள் விரும்புகிற எந்த பணத்தை வேண்டும் வேணாலும் நீங்கள் கட்டலாம். அப்படி நாங்கள் செய்கிற வேலை நியாயமாக தான் இருக்குது. இந்த பையன் பேசுகிறது, இந்த குழு செய்கிற வேலை நிச்சயமாக தேவை என்று நம்புகிறவர்கள், அவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று நம்புபவர்கள் மட்டும் எங்களோடு துணை இருந்தால் போதுமானது. இன்றைக்கி கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். இந்த பெண்களுடைய மனோநிலை ஏன் அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறீங்க, இன்னும் தட்டு டம்ளர்லாம் பேசிக்கிட்டீங்களே அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் வந்து அந்த பெண்களை குறிப்பாக இந்த பொம்பளை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. நான் எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் பேசுவேன். முதல்ல வந்து இந்த பக்கம் இப்படி பேசுனாங்க, ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒன்று சொல்ல வேண்டியது. அது என்ன தெரியுமா, அந்த பொண்ணு மட்டும்தான் அப்படி இருந்ததா, அந்த டீச்சர் மட்டும்தான் அப்படியா அப்படின்னா, இது சமூகத்தின் சாம்பிள்கள். நீயா நானால் வந்து உட்காந்தவங்க ஒரு 30-40 பேர், அதில் இந்த மாதிரி பேசினவங்க ஒரு 5-6 பேர் அல்லது ஒரு 10 பேர் நீங்க. இது மட்டும்தான் இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற 10 அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடிய மனோநிலையோடு இருந்தவர்களா? நீ வேற, நான் வேற, நான் வேற தட்டெலாம் சாப்பிடுவேன், எனக்கு சுத்த பத்தமாக இருக்கணும், வேற டம்ளெல்லாம் சாப்பிடுவேன்னு சொன்னது இந்த வெறும் 10 பேர்கள் தான் அப்படின்னா நம்ம திட்டலாம். இந்த மனோநிலை தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ பேருக்கு இருக்குது, இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ பேருக்கு இருக்குது. ஆக பிரித்து பார்க்கிற அந்த குணம், நீ வேற நான் வேற அப்படின்னு பார்க்கிற குணம், அந்த வேற என்பதால் நான் உன்னை ஒரு மாதிரியாக தான் நடத்துவேன், என்னோடய தட்டை நீ பகிர்ந்துக்க முடியாது, என் டம்ளர் நீ பகிர்ந்துக்க முடியாதுங்கிற குணம் இருக்குல்ல, இது பெரும்பாலான ஆட்களின் மனதில் உள்ள இருக்குது. வந்த 10 பேர் மட்டும் இல்லை, அதுவும் அவங்க சாம்பிள் ஆஃப் சொசைட்டி, இந்த சமூகத்தின் ஒரு சில அங்கம், அந்த அங்கம் தானே தவிர ஒட்டுமொத்த சமூகமே வந்து தலைகுனிய வேண்டியது இருக்குது, கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, நம்மளை சீர்தூக்கி கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம குணத்தை மாற்றணுமையா அப்படின்னு யோசிக்கிறனா அது. அதை விட்டுட்டு டார்கெட்டிங், அந்த ஒரு 10 பேரை மட்டும் திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணுறது, அதை இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு அவர்களை அழைத்து செல்வது தப்பு. சமூகமாக அந்த அம்மாவுக்கும் சேர்த்து நாமளும் கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்க வேண்டிதான். இதை யோசிக்க மட்டும்ல, இதை பற்றி இப்போ யோசிக்கல நம்ம அப்படின்னு சொல்லி, அதுதான் முக்கியமானது. இந்த விவாதத்தை கிளப்புவதும் சிறுதூக்கி பார்க்க வேண்டிய இடத்துக்கு இதை நகர்த்துறது தான் நம்மளுடைய வேலையை தவிர, டார்கெட் பண்ணி அடிக்கிறது, அடித்து தரையில் தேய்ச்சி நாமளாக நல்லவனாகிறது வந்து சரியானதில்லை. நம்ம ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற அழுக்குகளையும் சுரண்டி எடுப்பதற்காக இதை பயன்படுத்திக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து, ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு லீவ் அப்படின்னு பேசிக்கிறதுக்கு முன்னால் தட்டுன்னு இருக்கவங்களேன்,
தட்டியங்கள்லாம் தனியாக தாங்க இருக்குது. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு தொட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு ஒரு தொட்டு இருக்கு, நான் ஒரு தொட்டு வச்சுருக்கேன், மனைவி ஒரு தொட்டு இருக்கு, இப்படி தாங்க நாங்கள் வச்சுருப்போம். இது சவாலு வச்சான், இதே அவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கலாம், அப்படி கேள்விட்டு இருக்காங்க. இந்த தட்டு முட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வையுங்கள். சரிங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் தனித்தட்டு, நீங்களும் தனித்தட்டில் தான் சாப்பிட்றீங்க, அதனால் நீங்கள் அவர்களுக்கும் ஒரு தனித்தட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. டம்ளர் யோசிச்சு பாருங்கள். டம்ளரோட வரலாறு என்னென்னா இரட்டை கோளை திட்டம் அப்படின்னு வச்சுருந்தான். ஒரு பட்டியலின மக்களாக இருந்தால் சிரட்டையில் கொடுப்போம், மிச்சாளர்கள்லாம் டம்ளரில் கொடுப்போம் அப்படின்னு வச்சுருந்தான். அடுத்து என்ன பண்ணா, ரெண்டு பேருக்கு வேறு வேறு டம்ளர் அப்படின்னு வச்சுருந்தான். இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஊற்றுறது அவங்க வந்து அதையும் டைரெக்டாக ஊற்ற மாட்டாங்க, ஒட்டிக்கணுமா, அந்த மாதிரி இந்த ஃபுனல் மாதிரி டைப்பில் வச்சு ஊற்றுறது, இப்படியான பல்வேறு கேவலமான வேலைகள்லாம் செஞ்சாங்க. இதோடைய அடுத்த வருஷன் தான் இப்போ வீட்டுக்குள்ளே ரெண்டு டம்ளர் வருது. என்னென்னா, பொதுவாக தனி தட்டு வைத்திருக்கிற குடும்பங்களில் எல்லாருக்கும் தனி டம்ளர் வைக்கிறது கிடையாது. இந்த டம்ளர் வந்து தட்டு பிரச்சனையை விட மிகப்பெரிய பிரச்சனை, மிக மோசமான பிரச்சனைனு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து தனியாக டம்ளர் குடித்து தண்ணி மோந்து குடிப்பதற்கோ அல்லது டீ குடிக்கிறதுக்கோ காஃபி குடிக்கிறதுக்கோ இருக்கிறது பெரும்பாலாக இருக்காது. சில பேர் விருப்பப்பட்டு நான் கப்பில் குடிக்கிறேன்னு வச்சுருக்கலாம், சில பேருக்கு எனக்கு ஒரு டம்ளர் எனக்குன்னு இந்த டம்ளர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் பொதுப்புழக்கத்தில் டம்ளர்களுக்குள்ள பெருசாக வேறுபாடு வீடுகளில் இருக்கிறது கிடையாது. அதையும் கூட பிரித்து கொடுத்துருக்குறோம் என்றால் அது எவ்வளோ பெரிய கேவலம். இந்த இரட்டை கோளை திட்டத்தின் அடுத்த கண்ணியை தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கேவலமான ஆட்களாக நாம் இருக்கிறோம் என்பது தான் கேள்வி. சரி, இந்த அம்மா வந்து சமூகத்தோட சாம்பிள், இந்த அம்மா திட்டுறது வந்து குறிப்பிட்டு யாரையும் திட்டம்னா சமூகமாக இதை கேள்வியாக எழுப்ப வேண்டியது இருக்குது, சமூகமாக பேசுவோம். அப்போ சமூகம் மட்டும்தான் அப்படி பேசிட்டு போயிடலாமான்னு கேட்டால் அடுத்த கேள்வி நேராக அரசாங்கங்களை கேட்க வேண்டியது. அரசாங்கங்கள் லீவ் கேட்டுக்கே அந்த அம்மாட்டை போய் கெஞ்சிட்டு கிடக்கணும். அந்த முறைசாராத வேலையில் இருப்பவர்களுக்கான லீவை உறுதி செய்ய வேண்டியது யார், அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை உறுதி செய்ய வேண்டியது யார், அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விஷயங்கள் என்ன பண்ணும். பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று பார்த்தா 90% பேர் வந்து அன்ஆர்கனைசேஷனில் தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், 90% பேர் வந்து அன்ஆர்கனைஸ்டு ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், முறைப்படுத்தப்படாத முறைசாராத தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சூழல் இருக்குது அப்படின்னு வைங்களேன், இவர்களுக்கான பணி பாதுகாப்பு, இன்சூரன்ஸ் மாதிரியான வசதி, ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பெனிஃபிட், இதெல்லாம் என்னங்க பண்ண முடியும், எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன ரெமிடி இருக்குது. நீங்கள் பார்க்குற உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்காவோ அல்லது இப்போ வேலை செய்கிற அக்காவோ உங்களுக்கு தெரியுனாவோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது. தமிழ்நாட்டில் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு வீட்டு வேலை செய்பவர்களுக்கான வாரியம் ஒன்று இருக்குது, வீட்டு தொழிலாளர்களுக்கான வாரியம்னு ஒன்று இருக்குது. தொழிலாளர் ஆணையத்தில் வந்து அதற்கான அலுவலர் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மில் ரெண்டு ஃபோட்டோ ஓட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் வேலை கொடுக்குறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அம்மா வேலை செய்கிறாங்கன்னு ஒன்று கொடுத்துட்டு அவங்களுடைய விவரங்கள், வங்கி கணக்கு, அடுத்து வந்து அவங்க ஆதார் கார்டு, அவங்களுடைய வயசு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு கார்டு, அட்ரஸோட வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியான கார்டு, இதெல்லாம் வச்சு அந்த தொழிலாளர் ஆணையத்தில் போய் அவர்கள் பதிவு செய்யலாம். மாவட்ட அளவுலேயும் அதற்கான விஷயங்கள் அந்த மாதிரியான அலுவலர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சென்னை மாதிரியான இடங்கள்லையும் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொடுக்குது, அதெல்லாம் காட்டுற நம்பரோட காட்ட சொல்கிறேன். அங்கே போய் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, இது 18-60 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணால் பதிவு செய்யலாம். 60 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டாக மாதம் 1000 ரூபாய் தருகிறார்கள். ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி 1000 ரூபா வந்து ஒரு 5000-6000த்துக்கு வேலை செய்கிற ஒரு வயதானவர்களானதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் வேலை செய்கிறவர்களுக்கு உண்டு, பெண்ணாக இருந்தாலும் உண்டு. இதில் பதிவு செஞ்சவங்களுடைய அளவு பார்த்தா வெறும் 3% தானா, ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது, ஆனால் வெறும் 3% பேருக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆக என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்களையெல்லாம் பதிவு செய்ய என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக தான் இதை பேச வேண்டியது இருக்குது. இதில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, அவர்களுக்கு கல்யாணம் பண்ணால் ஒரு உதவித்தொகை, கல்யாணம் பண்ணால் பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட 5000 ரூபான்னு நினைக்கிறேன், ஆணுக்கு 3000 ரூபா, குழந்தை பிறக்குது அப்படின்னா 6000 ரூபா, இந்த பெண்ணுக்கு கருக்கலைப்பு செஞ்சால் கூட அதுக்கு வந்து 3000 ரூபா தராங்க. ஏதாவது ஒரு சிக்கலாயிரும், அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய தொடர முடியாத சூழல் இருக்கும், அப்போது ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த கருக்கலைப்புக்கு கூட அரசு வந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. அப்புறம் பெம்பளை பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைய படிக்குதுக, நம்ம வீட்டு பிள்ளைய படிக்குதுக அப்படின்னு இருக்கிற அம்மாக்களுக்கு அந்த பிள்ளைங்க 10th படிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் 1000 ரூபா, 11th படிச்சிச்சுன்னா 1000 ரூபா, 12th படித்தா 1000 ரூபா, பாஸ் ஆனாலாம் காசு தராங்க, டிகிரி படித்தா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு தராங்க.
நீங்கள் வந்து இல்லை டிப்ளமா தாங்க படிக்குது, அதுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க. இப்போ 1000 ரூபா 1500 ரூபான்னு சொல்லி இந்த நம்பர்களை தருகிறார்கள். போய் ஹாஸ்டலில் படிக்குதுங்க, அதுக்கு 5000 ரூபா தராங்க. இப்படி நிறைய செக்டார்களில் அவர்களுக்கான காசு இருக்குது. இப்போ பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவுகிற அங்கே திடீர்னு அந்த மாதிரி வேலை செய்கிற ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு 1 லட்ச ரூபா தராங்க. இறுதி காரியம் செய்வதற்கு 5000 ரூபா தராங்க. ஆக்சிடெண்ட்டில் திடீர் சடன் டெத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் 1 லட்ச ரூபாய் அவர்களுக்கான இன்சூரன்ஸ் இருக்குது. அது இன்சூரன்ஸ் போல் தருகிறார்கள். அதுக்கப்புறம் ஈமச்சடங்குக்கு 5000 ரூபா தராங்க. அது மட்டும் இல்லை, இயற்கை மரணம் நிகழ்ந்தவராக இருந்தால் 20000 ரூபா தராங்க. இவ்வளவு பெனிஃபிட்டும் இருக்குது. அப்போ இது மாதிரியான ஒரு பெனிஃபிட் இருக்குன்னே தெரியாமல் வெறும் 3% பேர் மட்டும் பதிவு செஞ்சுருந்தா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அரசு வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறதான்ற கேள்வி. லீவு, பேசிக் செக்யூரிட்டி, அதுக்கு பிறகு வந்து அவர்களுக்கான இந்த மாதிரியான விஷயங்களில் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுலாம் ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி வரையறுத்து ஒரு தடவை சொன்னாங்க, அது முழுமையானதாக இல்லைன்ற குற்றச்சாட்டு. அது என்னென்னா, 1 மணி நேரத்திற்கு 39 ரூபா கொடுக்கணும், மினிமம் 39 ரூபா கொடுக்கணும். மாநகராட்சியாக இருந்தால், நகராட்சியாக இருந்தால் 37 ரூபா கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அது மாத ஊதியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6800லேருந்து 8000த்துக்கு மேலே வர அந்தந்த கேட்டகரியை பொறுத்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நீங்கள் வீட்டில் தோட்ட வேலை பார்க்குறவங்களோ சமையல் வேலை பார்க்குறவங்களோ இதுக்குள்ளே வர்றாங்க. இது மாதிரி வீட்டு வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த பெனிஃபிட் உண்டு. இப்போ மினிமம் வேஜஸாக 8 மணி நேரம் வேலை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து 6000 ரூபாயிலேருந்து 6800 ரூபா அந்த மாதிரி இருந்து ஒரு 8000 ரூபா வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. இப்படி நீங்கள் குறைந்தபட்ச இந்த ஊதியத்தை தரவில்லை என்றால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், யூ வில் பி அரஸ்டட். அந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் இதுவரை அதில் யாராவது அரெஸ்ட் ஆகிருப்பாங்கன்னா 1 ரூபாய் அரெஸ்டாக இருக்க வேண்டாம். குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்கிற வேலைன்னு ஒன்று நடந்திருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இது எதுவுமே தூங்கி எந்திரிச்ச போது நடக்கலை, பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தான் அது நடந்திருக்கு. நிறைய இடங்களில் இதற்காக போராடி இருக்கிறார்கள். வீட்டுக்கு வர்ற அம்மாவுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு ஒரு லீவு கிடைக்கணும், அந்த அம்மாவுக்கான உரிமைகள்னு ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு அடிப்படையில் பதிவு செய்வதற்கான வேலைகளை நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். சாதிய ரீதியான மனோநிலை, வர்க்க ரீதியான வேறுபாடு, ஒரு ஹியூமனாகவே நிறைய இடங்களில் அதை பற்றி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சொன்னால் அடிப்படையில் அவர்களை ஒரு மனிதராகவே பார்க்கல. அந்த அம்மா ஒரு அம்மா கேட்குது, என் பிள்ளைக்கு நான் சமையல் பண்ணி கொடுக்க முடில அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் லீவ் கிடைக்காதா? உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்காதான்னு கேட்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப அடிப்படை கேள்வி. அது இந்த ஒரு நாள் லீவில் தான் அவங்களுக்கான பர்சனல் டைம் இருக்கும், பர்சனல் டைமே வேணாம் அவனுக்குன்னு பதில் சொல்கிறாங்க. நான் வந்து விளக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. டோன்ட் தே டிசர்வ் அ பர்சனல் டைம்? அவர்களுக்கு வந்து தனக்கான தனி நேரம்னு ஒன்று தேவைப்படுதில்ல. நான் வந்து சிங்கிள் பேரண்ட்னு ஒரு அம்மா பேசினாங்க. அந்த அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தனக்கான எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்துக்கும் ஓடணும்ல, ஒரு ரெஸ்ட்டு வேண்டாமா? ஒரு பேசிக் ஹியூமனுக்கு ஒரு தூக்கம் வேண்டாமா? நான் தூங்கினா போதும்னு சொல்கிற அளவுக்கு இருந்த சூழல்லாம் வந்து ரொம்ப கண்ணீரான சூழல். நாம் எல்லோரும் அடிப்படையில் இந்த சமூகத்தில் கல்விக்கு உதவி செய்பவர்களாக இருக்கிறோம். அந்த அம்மா வந்து எல்லாம் பண்ணிகிட்டே ஒரு அம்மா சொல்லிச்சு, நான் வெளிநாடு போனேன். அந்த அம்மா பேசினாலும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் வெளிநாடு போனேன், அங்கே இருக்கிற ஆட்களுக்கு இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ கூலி தர்றாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, அதனால் நான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுது. நமக்கு புத்தி சொல்ல வெளிநாடுகள் இன்னமும் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ மோசம். இப்போ பார்த்தாலும் வெளிநாடு சரியில்லை, அந்த நாடு சரியில்லை, இந்த நாடு சரியில்லை, எங்களைப் போல் கலாச்சாரம் உண்டா, எங்களைப் போல் வந்து ட்ரெடிஷன் உண்டா, நாங்கள் யார் தெரியுமா என்று பேசுபவர்கள் சக மனிதனை சக மனிதனாக மதிக்க தெரியாத கூட்டம்னு பேர் வாங்கினோம்னா எவ்வளோ மோசம். அதை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கு இதை போன்ற விவாதம் தொடங்கி வைத்திருக்கிற கல் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கான உரிமை என்ன, நமக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வேலை இருக்கணும். உடனடியாக யாரோ ஒருவர் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த போல் வேலை செய்கிறவங்கள இதில் ரெஜிஸ்டர் பண்ண வைங்க, அவர்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கட்டும். இதை கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது உங்கள் கரத்திலேயே விட்டு விடுகிறேன். நீங்கள் சின்ன சின்னதாக வாட்ஸ்அப்பில் வெட்டி பரப்பினாலும் சரி, எந்த ஃபார்மெட்டில் பரப்பினாலும் சரி. நன்றி.